வேற ஷாப்பு போய் பார்க்கலாமா? ஷட் அப். வணக்கம் சார். அந்த பொறுக்கி எங்க இருக்கான்னு தெரியுமா? இல்ல தெரியாது. கத்தி துருப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. காலாகாலத்துல கொன்னிட்டா நேரா நேரத்துல ஜெயிலுக்கு போலாம். அவனை பார்த்தா என் ரூமுக்கு வர சொல்லு. அப்போ வணக்கம் சார். கொலை விஷயம் சொல்ல வேண்டாம். ஏதோ லீவ் ஆச்சு, நாங்க இங்க தங்கினா என் சொந்த முறை தாவிடு நினைச்சு இங்க வந்து தங்கி உன்ன தொந்தரப்படுத்துறாங்க. ஆனா எனக்கு இப்ப ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். பாண்டி, கைலாசத்துக்கு என்னாச்சு? நான் அவரை கல்லால் அடிக்கல. இங்க இருக்கிற பசங்க மாங்காய் அடிக்கிறதுக்காக கல்ல எரிஞ்சிருப்பாங்க, அதை அவர் மேல பட்டிருக்கும். இந்த வீட்டுல ஏதாவது மாமரம்? எந்த மரத்தை பார்த்தாலும் மாமரம் நினைச்சுக்கிட்டு கல்லெடுத்து அடிக்கிற ஒரு கூட்டமே இங்க இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். அந்த கைலாசம் எதுக்காக இங்க வந்தா? எதுக்கு வந்தா நான் அவனை கேட்டேன். என்ன சொன்னா தாத்தா? கல்லு பட்டு தாடை எலும்பு சுக்குநூறு அடிச்சு வாய திறந்த வெறும் காத்து தான் வருது. இன்னும் 21 நாளைக்கு அவன் தண்ணி குடிக்க கூட வாய் திறக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. என்னடா ஒருத்த அடிபட்டு கஷ்டத்துல இருக்கான் சிரிக்கிற? இல்ல தாத்தா, தாடையில பட்ட கல் தலையில பட்டிருந்ததுன்னா அவன் உயிருக்கே ஆபத்தாயிருக்கும்ல. அவன் எஸ்கேப் ஆனது நினைச்சு. அவன் குணமானவன் ஆஸ்பத்திரிக்கு போய் ஏதாவது பணம் கொடுத்து போடான்னு சொல்லணும் பாவம். வேணாம் தாத்தா, நீங்க 1 ரூபா கொடுத்தீங்கன்னா அதுவே பழக்கமாயிடும். அப்புறம் அடிக்கடி உங்களை தொல்லை பண்ணுவான். நான் போய் பணத்தை கொடுத்து இனிமே தாத்தா மூஞ்சிலே முடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறேன். ஓகேயா? உனக்கு ரொம்ப பெரிய மனசு டாக்டர். ஓகே. ஐயோ ஆண்டவா, இந்த வாட்டி என்ன காப்பாத்திட்ட? ஆண்டவன் காப்பாத்தல, நான் எரிஞ்ச கல்லு தான் காப்பாத்து.